அணி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. தாலுக் எஸ்ஐ தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசத்தை நீட்டித்து தமிழக அரசு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்படக்கூடிய இந்த தாலுக் எஸ்ஐ தேர்வுக்கு 7ஆம் தேதியுடன் விண்ணப்பம் அனுப்பக்கூடிய கடைசி தேதி என்பது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. கடந்த மாதம் 7ஆம் தேதி இதற்கான விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் தொடங்கிய நிலையில் இன்றுடன் நிறைவடைவதாக இருந்தது. இந்நிலையில் நேற்று தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். அதே நேரத்தில் வரக்கூடிய 10-17ஆம் தேதி வரைக்கும் இந்த விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 400க்கும் அதிகமான பணியிடங்களுக்கு இந்த தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது. கூடுதல் தகவலினை இரானுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரம் என்ன? உதவி ஆய்வாளர் பணிக்கான தேர்வுக்கான விண்ணப்பத்துக்கான தேதியை நீட்டித்து சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இன்றோடு கடைசி நாள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணையதளத்தில் இன்று விண்ணப்பிக்க முடியவில்லை. இதனையொட்டி வரும் 17ஆம் தேதி வரை ஏறக்குறைய 10 நாட்களுக்கு கால நீட்டிப்பு செய்து சீருடை பணியாளர் தேர்வாணையம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதனையொட்டி உதவி ஆய்வாளர் பணிக்கு அந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் ஒரு 10 நாளுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஒரு வசதியை ஏற்பாடு செய்திருப்பதாக சீருடை பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. இன்று கடைசி நாள், ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணையதளம் வாயிலாக அந்த சீருடை பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் விண்ணப்பிக்க முடியவில்லை. இதனையொட்டி கால நீட்டிப்பு செய்து இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கோகுல். ஐபிஎல் புள்ளி பட்டியலில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது. அது